वही वैकी पोरिंग क्या ले? हाँ मंगा। आप उसे आप लेंगे। तो पायल तो बोलना क्या? नेहरा आ रही थी ले।
वादाई என்றா இந்த கிழவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா? இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வரதாயி, இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில். இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்தி என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத. நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்தருவா காசு இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன். என் பிள்ள எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டிருக்கிற இந்த சேலை போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே? நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. தொட்டு தொட்டு தாராட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன போதானே புது சந்தனமும் நீதானே தொட்டு தொட்டு தாராட்ட மாமா முத்துமணி மா
சக்கர கவுண்டர் 50,000 ஒரு தரம்,
சக்கர கவுண்டர் 50000 ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் 50000 மூணு தரம் ஏண்டா மலைசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரச்சு போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டார்ல அதனால தான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் இன்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும்தான் நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடுவதற்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு ஏம்புல பால் கறக்கப்பன சின்ன கறப்பன இன்ன காணங்கற விடிஞ்சு தின்னாரு மாதுள அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு மத்தியான சாப்பாடுக்கு வந்துறீங்கல்ல அக்கோய் மத்தியான சாப்பாடு மாமனுக்கு நான் கொண்டு போறேன் ஏனா பள்ளி கூட எனக்கு லீவு ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா ஏ மாமனுக்கு நான் கொண்டு போற கசுக்கு தாக்கும் ஏ மாமோய் ஏ ஐயா கவுண்டரியா ஐயா ஐயா என்றா இப்படி ஓடியார ஐயா நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க மீன் எல்லாம் செத்து மிதக்குது தண்ணி குடிக்க வந்த மாடுகள் எல்லாம் செத்து போச்சுங்க ஊரே அங்கதானுங்க கூடி இருக்கு நடந்ததே இல்லைங்க ஐயோ இத நம்பிட்டானே நாங்க இருந்தோம் ஊர் குடிக்குற தண்ணியில வெச்சத கலந்துட்டாங்க இனிமே நாங்க குடிக்குற தண்ணிக்கு எங்கயா போவோம் ஒரு வருஷம் குளத்தியால கை விட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே நியாயமானு கேளுங்கயா என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்ப பகைய மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வெச்சத கலந்துட்டாரே நியாயமானு அவரே கேளுங்கயா கவுண்டரே நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஐயா 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 யோ யார் யார் மேலயா பழி போடுறீங்க இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு எலும்பில்லாத நாக்கு வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு நேத்துக்கு நம்பினீங்க இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா யோ கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு என்னையா சொன்ன பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா நீங்க விடுங்க கவுண்டர் டேய் பின்ன பாருங்க வெல்ல சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நிறுத்துங்க ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்ட பாத்தாங்க குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடண்ட் ஐயா தான் சார்ஜிங் இதுக்கு இது எங்கடா நம்ப முடியாதுங்க அக்கா அக்கா மாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா எங்க அப்பா வீட்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமாவ பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க போய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு எப்படியாவது காப்பாத்துக்கா எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் தெரியல
அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். பழசாமி, நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க. அவர் மகனோ சுடாத மவராச மாதிரி ஒரு ஈயரும் கூட தீங்கி நினைச்சது இல்ல. அவருக்கு எதிர போய் சாட்சி சொல்ல போயிராத. உன் கால வந்து கேக்குற அவருக்கு துரோகம் பண்ணிராத. அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிரா மலைச்சாமி போய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சா சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுக முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனுஷல துண்டு போட அறிவாளை தூக்கிட்டீங்களே. வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா? ஐயா வெல்ல, சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை. இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. என்ன நடக்கும் தெரியல. லக்ன பத்திரிகை எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. பதினஞ்சு வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம். அதான் சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவ வீட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போறவடியா சின்ன கவுண்டரு? இது சொந்த அக்கா பொண்ணாச்சே.
மாட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாமன் ஓட்டி சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் ஓம் பிள்ளையாச்ச, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வரேன்.